So coming to the next question, example 4.11, 11th business maths பார்த்துக்குறோம். If tan A equal to 1 by 7, tan B equal to 1 by 3, prove that cos 2A equal to sin 2, sin 4B. நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே cos 2A, then இந்த first sin 2A இருக்கேன். Here you write sin 2A, then cos 2A, then tan 2A. இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் வி நோ த்ரீ ஃபார்ம்டா. ஒன்று வந்து டேன் டூ ஏ ஈக்குவல் டு ஜஸ்ட் நோ விகசி டூ டேன் ஏ பை ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ. நம்ம கூட இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு எழுதிட்டேன் நான், அப்புறம் லேட்டர் ஐ சேஞ்ச் இட் அஸ் மைனஸ். அதேமாதிரி சைன் டூ ஏ ஈக்குவல் டு டூ டேன் ஏ பை ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ. எவ்ரி டைம் யூ ரைட் அண்ட் சி எக்ஸாம் ஹாலில் போய் டைரெக்டாக உட்காந்து ஃபார்முலா எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக தப்பாகும். ஸோ ஒவ்வொரு டைமும் ஃபார்முலா எழுதி எழுதி பார்க்கணும். இங்கே வந்து ஒன் மைனஸ் டான் ஸ்கொயர் ஏ பை ஒன் ப்ளஸ் டான் ஸ்கொயர் ஏ. இந்த ஃபார்முலா வந்து இதை வச்சுட்டு தான் நம்ம இதை போட போகிறோம். அப்புறம் இன்னொரு ஃபார்முலா என்ன தெரியும், சைன் டூ ஏ ஈக்குவல் டு டூ சைன் ஏ காஸ் ஏ. So using this, we try to do. So cos 2a, LHS எடுத்துக்கிறேன், cos 2a equal to அந்த ஃபார்முல எடுத்துக்கிறேன், 1 minus tan squared a by 1 plus tan squared a. So 1 minus tan squared a என்ன, 1 by 7 the whole squared, then 1 plus 1 by 7 the whole squared. So 1 minus 1 by 49, 1 plus 1 by 49, cross multiply, so equal to 49 minus 1, 48 by 49 minus 50 by 49, அப்போ answer வந்து 48 by 50, that is 24 by 25, so this, இது நம்ம கண்டுபிடிச்சது வந்து LHS, RHS உம் the same answer we should get, so consider RHS, என்ன எழுதிக்கலாம், ஆர்எஸ்எஸில் என்ன இருக்குது, சைன் 4B. சைன் 4Bயை நம்ம எப்படி எழுதிக்கலன்னா, சைன் 2 தனியாக பிரிச்சுட்டு 2Bன்னு எழுதிக்கிறேன். அப்போ இட் ரிசம்பிள்ஸ் சைன் 2A ஃபார்முலா, நமக்கு தெரியும் சைன் 2A வந்து 2 சைன் ஏ காஸ் ஏ. ஸோ இங்கே 2 சைன் ஏக்கு பதிலாக யூஆர் ரைட்டிங் 2B. ஏன்னா இது ஃபோலாக வந்து நம்ம ஏ அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே 2A-னா இந்த இடத்துல ஏ, அதில் பாதி. இங்கே இங்கே என்ன இருக்குது, 4B இருக்குல்ல, அது ரெண்டாக பிரிச்சிடும். ஸோ 2 சைன் 2B தென் காஸ் 2B. ஸோ தட் இந்த 4ல இதில் பாதி, 4B-ல பாதி, 2B இந்த முன்னாண்ட 2 இருக்கணும், அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க. இங்கே 2A-ல ஆஃப் என்ன, ஏ, அப்புறம் முன்னாண்ட வந்து 2 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த அந்த சைடு அழிச்சிடலாம். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் 2 into, ஸோ 2 into சைன் 2B. சைன் 2B-க்கு ஃபார்முலா இப்போ நம்ம என்ன எழுதணும், 2 டேன் ஏ பை 1 ப்ளஸ் tan square a, just now we have written, then cos 2b, இங்கே நம்ம கண்டுபிடிச்சது இல்லையா, காஸ் டேன் பின்னு இருக்கு இல்லையா, இங்கே பி எல்ல இருக்கு, அப்போ இங்கே என்ன எழுதணும், பி, தென் ஹியர் ஆல்சோ பி, தென் இன்ட்டு, தென் ஃபார் காஸ் 2b யூ ஆர் ரைட்டிங் 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் பி பை 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் பி. எல்லாமே இப்போ யூஸிங் த ஃபார்முலா வி ஆர் ரைட்டிங் திஸ். இந்த இடத்துல என்ன இருக்குது, 2 வேறு இருக்கு இல்லையா. ஸோ 2 into, இங்கே 2 into டான் பி இஸ் வாட், 1/3 பை 1 ப்ளஸ் இங்கே 1/9 டைரெக்டாக எழுதிடலாம். ஏன்னா டான் ஸ்கொயர் பினா ஜஸ்ட் ஸ்கொயரிங் ஆன், சாரி ஸ்கொயரிங், இங்கே 1 minus டான் ஸ்கொயர் பி, டான் பி 1/√3னா இது 1/9. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். டேன் பி 1/3, டேன் ஸ்கொயர்டு பி 1/9.
then 1 plus 1 by 9. So 2 bracket. இது வந்து இங்கே என்ன வரும், 2 பை 3 கிராஸ் மல்டிப்ளை, ஸோ 10 பை 9, தென் இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை 8 பை 9, இங்கே 10 பை 9. அப்போ இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும் இல்லையா. ஸோ வேணால் ரெசிப்ரோக்கல் பண்ணியிருக்க, 2 பை 3 9 பை 10 இன்ட்டு 8 பை 9 9 பை 10. அப்போ இங்கே எது கேன்சல் ஆகும், இங்கே 3 இங்கே 3, இது இது கேன்சல் ஆனால் 5, அண்ட் தென் இந்த 9 9 கேன்சல். இஃப் யூ டேக் 5 இங்கே இங்கே 4 இல்லையா, வேறு எங்கே எதாவது கேன்சல் ஆகுமா, இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இங்கே கீழே 5 5 சார் 25, தென் 2 3 சார் 6, 6 4 சார் 24, ஸோ ஈக்குவல் டு ஆல்சு. ஸோ திஸ் த ஆன்சர். இங்கே எல்எஸ்எஸ் 24 பை 25, ஆர்எஸ்எஸ்ஸும் 24 பை 25.